ஸ்மிருதே சத்த கல்யாண பஜனம் எத்திர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம் யஸ்யோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யஹ விஷ்ணுராதமமுமுச்சத் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேஷ நாசாய கோவிந்தாய நமோ நம. வம்சி விபூஷித கராத் நவநீலதாபாத் பீதாம்பராகருண பிம்ப பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தர முகாத் அரவிந்த நேத்ராத் கிருஷ்ணாத்பதம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. பாலாய நீலமகுஷே நவகிங்கினீ கஜாலாபிராம ஜகனாய திகம்பராய சார்தூல திவ்ய நகபூஷண பூஷிதாய நந்தாத்மஜாய நவநீதமுஷே நமஸ்தே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் பக்தவாத்சல்யஜலதே பரமானந்தரூபிணா அஸ்மதாச்சாரியராஜஸ்ய ப்ரபண்ணோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பகபுராதீஷம் கணாதிபசமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ராதா ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபால கிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. ஓம் சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமஹ. வாக்தேவ்யை நமஹ. ஓம் ஹனுமதே நமஹ. ஸ்ரீஹரயே நம. ஸ்ரீபதியான பரமகருணாமூர்த்தியான பகவான் எல்லோருக்கும் சமமானவன் அப்படிங்கிறத விளக்கிற மாதிரி பிரஹ்லாத சரித்திரம் பாகவதத்தில் சொல்லப்படுற. பகவான் பூமி போல, கண்ணாடி போல, கண்ணாடியில் நாம் அலங்காரம் பண்ணின்னு பார்த்தா அழகாக தெரியும், அலங்காரம் பண்ணிக்காமல் பார்த்தா எப்படி இருக்கோ அப்படி தான் தெரியும். அழகாக உள்ளவன் ஒருத்தன் கண்ணாடியை பார்க்குறான், அழகு இல்லாதவன் ஒருத்தன் கண்ணாடியை பார்க்குறான். அழகாக இருக்கிறவனை அழகாக காமிக்கும், அழகு இல்லாதவனை அழகில்லாதவனாக காமிக்கும். இந்த அழகில்லாதவன் கண்ணாடியை பார்த்து அயோக்கியப்பைய கண்ணாடியை அவனை மட்டும் நீ அழகாக காமிக்கிற, என்ன நீ அழகாக காமிக்கலன்னு சொல்ல முடியுமா? இங்கே என்ன இருக்கோ அதுதான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் வேப்பங்காயை போட்டால் வேப்ப மரம் வருது, கரும்பு நட்டால் கரும்பு வருது, வேப்பங்காய் கசக்கிறது, கரும்பு திரிக்கிறது. இது வளர்ந்து காயாகி பெருசாரத்துக்கு பூமி காரணமாக இருந்தாலும் திதிப்பு கசப்புக்கு பூமி காரணம் இல்லை. அது மாதிரி அவரவர்களுடைய சங்கல்பம் வாழ்க்கைங்கள். தமிழ் அழகான ஒரு வார்த்தை, எண்ணம் போல வாழ்வு. ஒரே வார்த்தையில் சொல்லுவார், எண்ணம் போல வாழ்வே. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு, இதெல்லாம் பகவத் தத்துவத்தை சொல்லக்கூடியதான மறைமுகமாக உள்ள குரல்கள். பகவான் அதற்கு பூஸ்டராக இருக்கார், உங்கள் சங்கல்பத்துக்கு செயல்களுக்கு பூஸ்டராக இருக்கார். அது நல்லது செய்கிறேளா கெட்டது செய்கிறேளாங்கிறது உங்களோட வாசனை சங்கத்தை பொறுத்தது. அதுதான் நல்ல சங்கம் வேணும், சத்சங்கம் வேணுங்கிறது நல்ல எண்ணங்கள் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான். நல்ல செயல்கள் அமைஞ்சால் அதுக்கு பகவான் நல்ல பலனை கொடுப்பான் அப்படிங்கிற. யார் பகவானை வழிபட்டாலும் பகவான் கிருபை பண்ணுவான். இந்த தேவர்கள் தான், அசுரர்கள்,
அப்படின்னு வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் பகவான் கிருபை பண்ணியிருக்கான். புராணங்கள் எடுத்து பார்த்தா சண்டாளனுக்கு பண்ணியிருக்கான் பகவான், குரங்குக்கு பண்ணியிருக்கான், ஒரு வேடனுக்கு பண்ணியிருக்கான், ஒரு வேடுவ ஸ்திரீக்கு பண்ணியிருக்கான் பகவான், குப்ஜேங்கிற தாசிக்கு பண்ணியிருக்கான், அஜாவிலங்கிற பாபிக்கு பண்ணியிருக்கான், பிரஹ்லாதன் விபீஷணன், பிரஹ்லாதன் அசுரன், விபீஷணன் ராட்சசன், பைசாச்சம்னு எத்தனையோ பேர் இருக்கா. பகவானுடைய கிருபையை அடைஞ்சவர்கள் ஒன்னே ஒன்று பகவானுக்கு பக்தி பண்ணால் கிருபை பண்ணுவான். அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்கிறேன். 5 வயசு குழந்தையான பிரஹ்லாதனுக்காக பகவான் அவதாரம் பண்ணி ரட்சித்தது, ரட்சித்த கதைன்னு ஆரம்பிக்கிறார் சுகர். இதை வந்து நாரதர் தர்மபுத்திரருக்கு சொன்னார்னு ஆரம்பித்தார். நாரதர் எப்போ சொன்னார்னா, தர்மபுத்திரர் ஒரு சமயம் ராஜசூய யாகம் பண்ணினார். அந்த யாகத்தில் வந்த ராஜாக்கள் முன்னிலையில் கோபாலனுக்கு அக்ர பூஜை பண்ண அதை பார்த்த சண்டாளன், இது அதை சிசுபாலன் தர்மபுத்திரரையும் பகவானையும் நிந்திக்க பகவான் சக்கராயுதத்தை விட்டு அவனை வதம் பண்ண, அவன்கிட்டேருந்து ஒரு ஒளி பகவானை வந்து அடைய தர்மபுத்திரர் கேட்குறார், இவன் புறந்தத்துலேருந்து பேசவன் ஆரம்பிய கலபாஷணத்துன்னு மழலை பேச்சு பேசுறதுலேருந்து பகவானை விஷவன் இவன், அப்படி இருக்கிறத இவனுக்கு மோட்சமானு கேட்டார். அதுக்கு தான் சொன்னார் நாரதர், இவனுக்கு மோட்சம் உண்டு இவனுக்கு மோட்சம் இல்லைங்கிறது கிடையாது. யார் பகவான்கிட்ட மனசை கொடுக்குறாளோ அவனுக்கு மோட்சம். அதான் விஷயம். இவன் விஷானேன்னால் துவேஷமா துவேஷிக்கிற ரீதியில் இவன் மனசை கொடுத்தோம். என் மனசு சமர்ப்பணம் இருக்கு, உங்கள் ஸ்மரணை இருக்குது பாருங்க. அன்புனால தான் ஒருத்தருடைய நினைவு வரணும்னு இல்லையே, பொறாமையினால் வரும், விரோதத்தினால் வரும், காமத்தினால் வரும், ஸ்னேகத்தினால் வரும். காமாத்து துவேஷாத்து பயாத்து ஸ்னேகாத்து யதா பக்தேஸ்வரே மனஹா அப்படின்னு. இதுக்கு உதாரணம் புராணங்கள்லேயே இருக்குது, கோப்பிய காமாத்து பயாத்தம் சஹா துவேஷாச்சைத்யாதையோன்றுபாகனு சொல்லி இவன் ஜெய விஜயர்கள். இவர்கள் வைகுண்டத்தினுடைய வாசலில் காவலாளியாக இருந்தவர்கள். சனகாதி மகரிஷிகள் வந்தபோது உள்ள விடாமல் தடுக்கும்போது அவர்களால் சபிக்கப்பட்டு 3 ஜென்மா இரண்யாட்சன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்திரன் 3 ஜென்மா முடிஞ்சு பகவானை போய் திருப்பி அடையறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இரண்யாட்சன பகவான் வராக அவதாரம் எடுத்து வதம் பண்ணினார். தன் தம்பியை வதம் பண்ணின விஷ்ணுவை கொன்று என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மந்தர மலையில் போய் கடுமையாக தவம் பண்ணி பிரம்மாட்டேந்து அநேக வரங்களை வாயின் வந்து உலகம் முழுவதும் தன் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். ஜனங்கள்லாம் சுதந்திரமாக இருக்க முடியல, சத்காரியங்களை பண்ண முடியல. ஒருவாள் அப்படி ஏதாவது பண்ணினா கூட அது அவனுக்கு தான் போகிறது, அந்த பலன் அவனுக்கு தான் போகும். ஏன்னா அவன் இடமறிச்சு அவன் எடுத்துன்றான். இதை தெரிஞ்ச சாதுக்கள் நிறுத்தினுட்டான். தேவ பிரீத்தியாக காரியங்கள் நடக்கல, அசுர பிரீத்தியாக நடக்கிறது, அதனால் இப்போ பண்ண வேண்டாம்னு நிறுத்தி விட்டான். தேவதைகளுக்கு ஆகாரங்கிறது நாம் பண்ணக்கூடிய ஹோமங்களால் தான். அவர்கள்ட்ட உள்ளது மழை, நாம் இதை கொடுத்தா பதிலுக்கு அவாதை கொடுப்பான். நாம் இதை கொடுக்குறத நிறுத்திட்டா துர்பிக்ஷம் தோவல் தேவலோகேஷு மனுநாமுதகங்கிருஹே அப்படின்னு வேதம் சொல்கிறது. தேவலோகம் தேவலோகம்னு சொல்கிறாங்க, என்ன இருக்குன்னா கல்ஃப் கண்ட்ரி மாதிரி தான். குடிக்கிற தண்ணி உள்பட வெளியிலேருந்தான் வரணும், வெத்தலை கூட அங்கே விளையாது. எல்லாம் ஏதோ ஆயில் இருக்குது அதை வச்சுன்னு ஓட்டின்னு இருக்காங்கிற அமைத்தில, அது மாதிரி இவன் மழையை வச்சுன்னு தேவதைகளுக்கு ஓடுறது. இங்கே போகிறது நின்று போயிடுதுன்னா மொத்தமாக நின்று போயிடும். தேவதைகள்லாம் வந்து பகவானை சரணம் அடைய பகவான் சொன்னான் இது இயற்கை,
ஒரு சமயம் ஒத்த மேலே வருது, ஒத்தன் கீழே வருது, ஒத்தம் அதிகாரத்துக்கு வருது, ஒத்தன் கஷ்டப்படுறதுங்கெல்லாம் பிரபஞ்சத்தோட தன்மை. காலம்தான் அதெல்லாம் சரி பண்ணும். அவன் எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவன் பண்ணுற அதர்மமே அவன் அழிச்சுடும். அதுக்கு தேவதைகள் சொன்னால், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாஸ்திரம், பிரத்யக்ஷத்தில் பார்த்தா அப்படி இல்லை. அயோக்கிய பையன் சௌக்கியமாக இருக்கான், நல்லவா அவனுக்கு கஷ்டம்தான் வர்றான், அப்படி தான் தோணும். அது பிரபஞ்சத்தோட அமைப்பு அது மாதிரி. ஒரு சாதாரண தென்னை மரத்தை வச்சு வளர்க்குறதுக்குள்ளே உம்பாடு எம்பாடுன்னு ஆகிடும். புல்லு பூண்டெல்லாம் நாமளாக வளர்க்குறோம், பெருசாக புதவளை கருக வளர்றது ஒரு பிரயோஜனம் உண்டுனால. நல்ல பதார்த்தங்கள் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாகணும், அப்போ தான் லோகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு அப்போ தான் ஒரு வேகமும் கொடுக்கும். எதிர்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை வந்து சப்பு சப்புன்னு தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம், சக்கர பொங்கலாகவே சாப்பிட்டுருந்தா திதிக்க திதி கசந்து திகட்டு போயிடும். ஊறுகாயும் சாப்பிட்டா தான் சக்கர பொங்கல் திதிக்குங்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வரத்தே தான் ஒரு வேகம் கொடுக்கும். அதுக்குள்ளே நாங்கள் இருக்கணுமே நான் தேவதை. பகவான் சொன்னால் கொஞ்ச நாளில் அவனுக்கு ஒரு புத்திரன் பிறப்பான், அவனால் அவனை உத்தேசித்து அவதாரம் பண்ணுவேன். பிரகலாதாய ஏதாத்துருக்கியது அனுஷேது வரோர்ஜிதம். அவன் நிறைய வரங்கள்லாம் வாங்கியிருக்கானே, யாராலையும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு வரன் வாங்கியிருக்கானே. தேவதைகள் சொல்ல, அவன் என்ன வரம் வாங்கியிருந்தாலும் எனக்கு இடம் இல்லாமல் அவனால் வரம் வாங்க முடியாது. எவ்வளோ பெரிய பக்கா திருடனாக இருந்தாலும் ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான். போலீஸ்காரா சொல்லுவான், அவன் எவ்வளோ மைனூட்டாக திருடினாலும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போகிறான்பாலும் நான். அது மாதிரி நீங்கள் என்ன சாமர்த்தியமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்ச்சு இடுக்கு இடம் இருக்கும். நான் வதம் பண்ணுறேன் பகவான் சொல்ல. கிளாதன் ஆஹ்லாதன் சம்ஹ்லாதன் மூணு குழந்தைகள் ஏற்கனவே அவனுக்கு, நாலாவதாக ஒரு புள்ள பிறக்கலாம் பிரக்லாதனுக்கு. இவன் நாலாவது குழந்தைவனுக்கு கிளாதன் ஆஹ்லாதன் சம்ஹ்லாதன் மூணு குழந்தைக்கு அப்புறம் நாலாவதாக பிரக்லாதன் அப்படின்னு பெயர். இவன் கர்ப்பத்தில் இருக்கிறதே தான் அவன் தபஸில் இருந்தான். அப்பப்போ தபஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தபஸுக்கு போவான். இதுதான் ஷாக்குன்னு இந்திரன் இந்த இரண்டுகசிபுவனுடைய மனைவியான கயாதுவை பிடிச்சி கொண்டுடலாம்னு கையை பிடிச்சி விழுத்துன்னு போகிறதே அவள் நாரதரை சரணமடைய நாரதர் சொன்னார் அவளை விடுறான்னார். இவள் வயத்தில் உள்ள குழந்தையை கொல்ல போகிறேன்னா நீ நினைக்கிற மாதிரி அந்த குழந்தை கெட்டவன் இல்லைடா, பரம பாகவதோத்தவன்டா. அவன் இப்போ பாகவதோத்தவன் இல்லை, மகான்களுடைய ஒரு சங்கல்பம் அது. அப்படி சொல்லி அவன் அழிச்சுன்னு வந்து அந்த பெண்ணை அழிச்சுன்னு வந்து தன் ஆசிரமத்தில் வச்சிருந்து, அப்போ நாரதருக்கு சாபம் வராத சமயம், ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நாரதருக்கு ஒரு சாபம் உண்டு, தட்சன் கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி உள்ள கதை அது. அதனால் அங்கேயே உட்காந்து வச்சுருந்து, பிராச்சீனமான ஆசிரமம் இல்லையா, இந்த கால ஆசிரமம்னால் இன்டர்நெட்டு கேபிள் அது மாதிரி இல்லாமல் இருக்கும். ஆசிரமங்கிறதுக்கு என்னன்னா, அது மாதிரி இடத்துல போய் தங்கினாதான் நான் சொல்கிறது புரியும். சிவானந்த ஆசிரமம், ஆனந்த ஆசிரமம்னு ஒரு இடம் இருக்குது, இதெல்லாம் போய் தங்கினா இன்றைக்கி என்ன தேதி என்ன கிழமை அப்படிங்கிறதே தெரியும். ஏனுண்டா ஸ்நானம் பூஜை ஜபம் நாம சங்கீர்த்தனம் சத்சங்கம் கிளாஸு இப்படியே போயிட்டு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் இன்றைக்கி என்னென்னே புரியாது நம்ம அப்படி ஆஸ். அந்த அது மாதிரி உலகம் மறக்கணும். அது மாதிரி ஒரு சத்சங்கத்தில் ஈடுபடுற மாதிரி உள்ள இடமா இருக்கணும். அது மாதிரி இடம் அது பகவத்குணத்தை சொல்லி இந்த வயத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை அத்தனை பகவத்குணத்தையும் கேட்க ஆயிரம் வருஷம் கர்ப்பத்தில் இருந்தால், கர்ப்பத்தில் இருக்கிறதே கேட்குற சக்தி உண்டு
அப்படிங்கிறத அபிமன்யு பின்னாடி வந்து அதை இப்போ எல்லாரும் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை விட ஒரு சுவாரஸ்யம் இது, அபிமன்யுக்காத ஒரு விஷயத்தை சொன்னது சக்கரவியூகத்தை சொன்னாங்கன்னு தொட முடிஞ்சு போயிடும். இது அப்படி இல்லை. நீங்கள் இந்த குழந்தை என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ட்ரைனிங்கை கர்ப்பத்திலே ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஆடிட்டராக வரணும்னா அதை வச்சுருந்தே ஆடிட்டரை பற்றி பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பிறக்கிற குழந்தை ஆடிட்டராகவே இருக்கும். அதை பற்றியே கணக்கை பற்றியே பேசிகிட்டே இருந்தேன்னா அதை கேட்டுவிட்டு பிறக்கிற குழந்தை ஆடிட்டராக தான் இருக்கும். அதை வச்சு டிரைவிங் பண்ணேன்னா பிறந்த 4 வயசில் அது டிரைவிங் பண்ணும். இதெல்லாம் இப்போ சொல்கிறா. ஒரு அசுரனுடைய குழந்தைய வயத்தில் வச்சுருக்கிறவள் பகவத்குணம் கேட்டு பகவதனாக மாறினான்னா சாதாரண விஷயமா முடியும். அதுக்கு தான் சீமந்த தண்ணிக்கு அந்த ஒரு 5 மாதம் 4 மாதத்துலேருந்து தான் குழந்தைக்கு அந்த கேட்குற சக்தி வர, அதுலேருந்து நல்ல விஷயமாகவே கேட்கணும், கோவிலுக்கு போகணும், வீணா கானம் கேட்கணும், சாம கானம் கேட்கணும். இதை இன்னைக்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட உள்ளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிதம்பரம் தீட்சிதால் அல்ல, சீமந்த் ஆன அன்னைக்கு அந்த பெண்ணை அழிச்சுன்னு வந்து நடராஜாமி நாடு நிறுத்திடுவான், இந்த பூஜையை பாருங்க. ஏன்னா அந்த கர்ப்பத்தில் உள்ள குழந்தை பூஜைக்கு தயாராகணுங்கிறதுக்காக. நமக்கு ஒன்று நம்மளோட இது ஒன்று, அவா நடராஜாவுக்காகவே வாழறவா இல்லையா, அந்த குழந்தை பூஜைக்கு தயாராகணுங்கிறதுக்காக கொண்டு வந்து நிறுத்திடுவான் சிவந்த தண்ணி. இதெல்லாம் நம்மளோடதையே நாம் வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, நாம் அதை விட்டுட்டோம். வெளியிலேருந்து வந்ததாக நினச்சிட்டு இருக்கோம் டெக்னாலஜி, திருப்பூர்லேருந்து பனியன் போய்ட்டு அமெரிக்கா சீல் போட்டு வர்றதுக்கு தெரியல. அது மாதிரி உண்டாடுறது எங்கேயோ திருப்பூரில் தான் அது, அதோடய விலை வெறும் 300 ரூபா தான், அங்கே போய்ட்டு வந்தால் 3000 ரூபா சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம நம்மளோட டெக்னாலஜி சம்ஸ்காரங்கள் அவ்வளோ உயர்வு. இந்த குழந்தைக்கு பக்தி ஏற்பட்டு குழந்தை பிறந்தத்துலேருந்து அந்த நிலையிலேயே இருக்கு. இந்த குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லை. இவனை எப்படி இருக்கான் அப்படின்னா, பிரகலாதம் கேசவ பிரியம்னு பாகவதம், பிரகலாதனுக்கு கேசவன்கிட்ட பக்தி பிரியம் அப்படின்னு சொல்லலை, கேசவனுக்கு பிரகலாதன்கிட்ட பிரியம். அதனுடைய அடையாளம் என்னன்னா, அவன் சாதாரண நார்மல் நிலையில் அவனால் இருக்க முடியும். உள்ளினால் உள்ள முருகினான், தொல்லினால் விழும் தொல்லினான் அப்படிம்பார் வில்லிப்புத்தூரார் பக்தியினுடைய பராகாஷ்டையை சொல்லும்போது. சில சமயம் சிரிப்பான், சில சமயம் அழுவான், சில சமயம் குதிப்பான், சில சமயம் பிசாம உட்காண்டிருப்பான். இதெல்லாம் வந்து பக்தர்களுடைய ஒரு அடையாளம். வெளி உலகத்தில் அவனுக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. பொதுவாக பக்தினால எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா படை கொடையுமா இருக்கிறது நினைச்சிட்டு இருக்கா. பக்திக்கு ஒரே லட்சணம் என்னன்னா, உலக வாழ்க்கையில பெருசாக பிடிப்பு இருக்காது. ஆரம்ப விவகாரம் இருக்குமே தவிர பாஞ்சு பாஞ்சு அனுபவிக்கிற அப்படியில் குதிச்சு பாடிண்டு அதுவே இருக்காதவா பக்தர்கள். சில சுவாமிஜி எல்லாம் பார்த்தேன்னா அழகாக கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, நீச்சல் அடிக்கிறது, இது இது அதெல்லாம் பெருசாக எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அதுலேருந்தே ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, கவனித்து கேட்கணும். எல்லாம் தெரியணுங்கிறது வேறு, அதில் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறது தான் ப்ராப்ளமே. அதெல்லாம் தெரியுது நமக்கு. நமக்கு தேவை பூஜை ஜபம் பாராயணம் இத்தியாதி விஷயங்கள் தான், தியானம் இத்தியாதி விஷயங்கள் அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை கெடுத்துக்கிற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க மாட்டார். இவன் அப்படியே இருக்க ஒரு நாளைக்கு இவனை கூப்பிட்டு ஏதோ கிளாஸுக்கெல்லாம் போயிருந்தான், நீ படித்ததுக்குள்ளே எதை உயர்வான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, பகவானை குறித்து தவம் பண்ணுவதை தான் உயர்வான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது என்ன கிளாஸில் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சண்டன் அமர்கன்னு பேர் இந்த டீச்சருக்கு. சுக்கராச்சாரியார் பிள்ளைகள் அவனை கூப்பிட்டு சொன்னார், நான் ஒன்று கேட்டால் அவன் ஒன்று சொல்கிறான்.
இங்கே என்ன கிளாஸ் எடுக்கிறேன், ராஜ நீதி தான் எடுக்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் இத்தியாதி விஷயங்கள் தானே கிளாஸ் எடுக்கிறேன், அதுதான் நாங்கள் எடுக்கிறோம்னா. அப்புறம் ஏன் அவன் இதை சொல்கிறான்னா தெரியலன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, என்னடா நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை சொல்லேன்டா, ஏண்டா உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காததெல்லாம் சொல்கிற நீ. சிரித்தாங்க, என்னதுக்கடா சிரிக்கிற, இல்லை எங்கள் அப்பாவை விட்டுடுங்க, நீங்கள் வேதாத்தியனம் பண்ணினவா, பிடித்தது பிடிக்காதது வேண்டியவன் வேண்டாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படி ஒரு மாய உங்களுக்கும் இருக்கானுங்க, நீங்கள்லாம் ஞானிகள் இல்லையா, வேதம்ங்கிறது வெறும் வயத்து குழப்பா, அப்படி ஆயிடுச்சு. வேதாத்தியானம் பண்ணினத்தினுடைய அடையாளம் ஒன்றும் சிரத்தா இருக்கணும், பக்தி இருக்கணும், தர்மத்தில் ருச்சி இருக்கணும், ஆச்சாரம் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே பராகாஷ்டையாக ஞானம் இருக்கணும். அந்த அளவுக்கு போகலைன்னாலும் கொஞ்சமாவது வைதிக ஸ்ரத்த இருக்கணும். இப்படியா இருப்பா ஒருத்தர் அப்படின்னு அவன் சொல்ல விட்டுவிட்டான், அவனையே அவாழ்த்தையே சொல்லிட்டான். கொஞ்ச நாள் கழித்து திருப்பி கூப்பிட்டு கேட்டான், உனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்த பாடத்துக்குள்ளே ஏதோ உயர்வாக நினைக்கிறேன், உன்னோட சுவாபிப்பிராயமாக நீ எதை நினைக்கிறேன்னு கேட்குறதே பகவானை பஜிக்கிறதுன்னு சொன்னான். உனக்கு குரு சொல்லி கொடுத்ததுக்குள்ளே நீ எதை நினைக்கிறேன்னு கேட்கும்போது இப்போ சொல்லி கொடுத்தது தானே சொல்லணும் அப்படிங்கிறத அங்கேயும் பிரகலாதன் என்ன பண்ணுறான், இந்த குருவை விட்டுட்டு நாரதர் சொல்லி கொடுத்ததை சொல்லணும், இந்த குரு சொல்லி கொடுத்த பாடத்தை சொல்லலை, நாரதர் அவரும் குரு தானே, பகவானை பஜிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இல்லைப்பா. இல்லை ஒரு வழின்னா டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி எல்லாராலையும் அதில் போக முடியாது. இங்கே இப்போ அந்தமானுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போகணும், கப்பலில் தான் போகணும்னா எத்தனை பேர் போக முடியும். இப்போ திருச்சின்னு எடுத்துக்கிட்டால் பஸ்ஸில் வரலாம், ரயிலில் வரலாம், காரில் வரலாம், ஃப்ளைட்டில் வரலாம், பைக்கில் வரலாம், சைக்கிளில் வரலாம், நடந்து வரலாம். யதா ருச்சி யதா அதிகாரம், சக்தி உள்ளவனை பொறுத்த விஷயம் அது. அது மாதிரி பகவானை அடையறத்துக்கு நீங்கள் வேதாந்த சிரவணம் பண்ணி தான் பகவானை அடையணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பக்தர்கள் சரித்திரத்திலே எடுத்து பார்த்தா தெரியும், ஒரு கொயவனார், ஒரு சக்கிலியன், ஒரு செருப்பு தைக்கிறவர், ஒரு செலவர் தொழிலாளி, ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி, இப்படி எடுத்து பார்த்தா அவாவாளுக்கு என்ன முடியுமோ அதுதான் செஞ்சுருக்கான். மதுரையில் பிட்டுக்கு மனுஷு வந்த கதையில் அந்த கழுவி என்ன பூஜை பண்ணா, ருத்ராபிஷேகமாக பண்ணான், ருத்ர விதானத்திலேயா பூஜை பண்ணான், அவள் வியாபாரம் பண்ணுற புட்டை எடுத்து கொஞ்சம் வச்சான் நித்தியப்படி. அதை சத்தியமான பக்தியோடு வச்சான், சமர்ப்பணம் சங்கரமூர்த்தினி பக்தியா அப்படிங்கிறார் ஆதிசங்கரன். உனக்கு மந்திரம் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது, அமந்திரக்கம் வாபி சமந்திரக்கம் வா, ஆனால் நீ என்ன சமர்ப்பணம் பண்ணுறையோ அதை பக்தியோட பண்ணணும். அது மாதிரி பண்ணினால் அதனுடைய விளைவு என்ன, நேரம் வந்துட்டான் பகவான் வரதோ உன சரித்திரத்தில். அது மாதிரி சந்தனம் அரைச்சி போட்ட நாயன்மார் இருக்கார், குங்குளியம் போட்ட நாயன்மார் இருக்கார், சமைச்சு போட்ட நாயன்மார் இருக்கார். இப்படிலாம் எடுத்து பார்த்தோம்னா எத்தனையோ பேர் அவளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அவளுடைய லைஃப்பை மாற்றிக்கவே இல்லைவா, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும், பக்தி பாட்டுக்கு பண்ணிட்டுருப்பான். நீங்கள் நான் சில பேர் சொல்லுவாரோ, நான் பெரிய பதவியில் இருந்தால், பணத்தில் பணம் இருந்தால், நான் பலம் இருந்தால் அப்படியே பிறட்டுடுவேம்மா, அவன் என்றைக்குமே விரட்ட மாட்டான். எப்படி இருந்தாலும் பக்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம மதம் சொல்கிறது. நீ இத்தனை இப்படி தான் வரணும், நடந்து தான் வரணும், ப்ரேயர் ஹாலில் தான் கலந்துக்கணும், பத்தில் ஒரு பங்கு நீ கொடுக்க தான் கொடுக்கணும் அப்படிலாம் இங்கே நிர்பந்தமே கிடையாது. இங்கே வைக்கம்னு ஒரு ஊர் கேரளாவில், வைக்கத்து அஷ்டமின்னு சொல்லுவாள், வைக்கத்து மகாதேவன்னு சொல்லுவாள், ரொம்ப பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரம் அது. வயறு சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாத்துக்கும் அங்கே பிரார்த்திச்சுக்கணும், நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு பிரார்த்திச்சுருந்தா வயத்தை வலி போயிடும், அங்கே அங்கே போய் அன்னதானம் பண்ணணும். எனக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லை,
நான் என்ன பண்ணுறதுன்னா நான் அந்த அன்னதானத்தில் வந்து சாப்பிட்றேன்னு பிரார்த்திச்சுட்டா போகும். அது தொடர்ந்து போயிடும். ஆனால் அன்னதானம் பண்ணுறதுக்கு சக்தி உள்ளவன் சாப்பிட்டாலே தொழில் போகாது. இப்போ அதுதான் நடக்கிறது. ஏன் கோவில் கோவிலாக போய் ஒரு பிரதட்சிணம் பண்ணி ஒரு விளக்கேத்துன்னு சொன்னது பாமர ஜனங்களுக்கு. நீ கோவில் என்ன கட்டணும்? லட்சக்கணக்கான கோடி ரூபாயை ஃப்ராடு பண்ணி கொள்ளையடிச்சுட்டு கோவில் கோவிலாக போய் விளக்கேற்றினதுனால உன் பாவம் தீர்ந்து போடுமே. அது விளக்கேற்றுறது யாருக்கு? அதுதான் இந்த கேள்வி. ஒன்றுக்குமே வழி இல்லாதவனுக்கு தான் அந்த விளக்கேற்றுறது. உள்ள ஒரு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணால் போதும். சக்தி உள்ளவன் அந்த தர்மங்களில் ஈடுபட தான் படம். நம்ம மதம் பல வழிகளை காமிக்கிறது. அதுலேயும் பக்தியில் பல வழி. பக்தியை நாலா அஞ்சா எட்டா இப்படிலாம் சாஸ்திரம் சொல்வது. பிரகலாதம் ஒம்பது வகையாக சொல்கிறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி புன்சார்பிதா விஷ்ணு பக்திச்சன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யர்த்தா தன்மன்யே தீதமுத்தமம். பகவானுடைய கதைகளை கேட்கறது, பகவானுடைய நாமாக்களை சொல்கிறது, பகவானை நினைக்கிறது, பகவானை நினச்சி உலகத்துக்கு சேவை பண்ணுறது, புஷ்பங்கள் எடுத்து பகவானை பூஜை பண்ணுறது, நம்ம பகவானுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுறது, பகவானுக்கு வேலைக்காரனாக நினச்சி வேலை செய்கிறது, பகவானை நண்பனாக நினச்சி பழகிறது, பகவானுக்கு தன்னையே கொடுக்கறது, ஆத்ம நிவேதனம். இதில் போன பக்தர்கள்லாம் நிறையா இருக்கா. பாகவதத்தையே விஷ்ணு பரீட்சி சிரவணம் வையாசக கீர்த்தனை அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது. நவவித பக்திக்கு பாகவதத்திலேயே திருஷ்டாந்தம் இருக்கு. இதை சொன்ன உடனே கோபம் வந்து அவனை தூக்கி போட புராணங்களில் சொல்லும்போது பூமி தேவி வந்து அவனை வாங்கின்றான். அவனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினான். யானையை விட்டு மிதிக்க சொன்னான். மலையிலேருந்து உருட்டி விட்டான். நெருப்பில் தூக்கி போட்டான். கடலில் கொண்டு போட்டான். சூலத்தால் குத்த சொன்னான். தட்சகன்கிற பாம்பை விட்டு கடிக்க சொன்னான். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்து சாப்பிட்டான், கொடுத்தான். சாகவே இந்த சாவு மட்டும் பகவான் கையில். அதுதான் ஒரு ஆச்சரியம். எத்தனையோ பேர் எத்தனையோ பிராபலத்தோட 80 வயசு 90 வயசு இருக்கான். உடம்பு முழுக்க பிராபலமாக இருக்கும். அவள் அடுத்து பார்த்தோம்னா உடம்பு முழுக்க பிராபலமாக இருக்கும். சில பேர் அடுத்து பார்த்தோம்னா பொசுக்குன்னு போயிடுவான். அது நம்ம கையில் கிடையாது. பகவான் தீர்மானம் பண்ணணும் அதை. அதனால் இவனை கொல்ல முடியலன்னு ஒன்று இவனை பிடிச்சி இழுத்துன்னு வர சொல்லி ஒரு ரூமில் அடைச்சி பார்த்தா அப்படியும் சரியாக வரல. உனக்கு யாரா பலம்னு கேட்டான். திரும்ப திரும்ப நான் சொல்லாதே பண்ணாதேங்கிறத பண்ணிட்டே இருக்கியே, யாருடைய பலத்தில் இதை பண்ணுறேன்? பகவானுடைய பலத்தில்ன்னா அந்த பகவான் எங்கே இருக்கான்னா எல்லா இடத்துலையும் இருக்கான்னா. இந்த தூணில் இருக்கானா ஏன் இல்லைன்னு கேட்டான். இருக்கானான்னு கேட்கல, ஏன் இல்லைன்னு கேட்டான். இருக்கான். அப்போ அந்த பகவானை ஒரு வழி பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரேன்னு சிம்மாசனத்துலேருந்து கீழே இறங்கி வந்து கத்தியை பிடிச்சி அந்த தூணை குத்தறான். ஏவந்துரு தயர் முகுரத்தயன் துஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரா கட்கம் பிரகிருஹ்யோத்பதிதோ வராசனாதி ஸ்தம்பம் ததா காதி பலஸ்வ முஷ்டினா சத்யம் விதாத்தும் நிஜபத்திய பாஷித்தும் வியாப்திம் சமூதேஷ்வகிலேஷு சாத்மனா அதிர்ஷ்யத அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். இவர் வந்து கோபத்தோட கத்தி எடுத்துன்னு வந்து ஓங்கி அந்த தூணை குத்த டாருங்கிற சப்தத்தோட பூமி ரெண்டாக அந்த தூண் ரெண்டாக பிளக்கிறது. உள்ளேந்து பகவான் நரசிம்மாவதாரம் பண்ணி வெளியில் வரான். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவீதான சரீரம்,
கழுத்துக்கு மேலே சிங்க உருவம், கழுத்துக்கு கீழே மனுஷ உருவம், கழுத்து முழுவதும் பிடரி மயிர்கள் சாட்ட சாட்டையாக தொங்குது. பிடரி மயிர்கள் சாட்ட சாட்டையாக இருக்குது. சிம்ம உருவத்தோடு பகவான் வெளியில் வர, கழுத்துக்கு கீழே மனுஷ உருவமாக இருக்க, பிராயணமேவம் ஹரினோரு மாயினா, என்னை கொல்லுவதற்காக பகவான் ஒரு வேஷத்தை போட்டுன்னு வந்துட்டான் அப்படின்னு பகவான் மேலே பேப்பாய. பகவானும் அவனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதன் பிறகு சந்தியா காலத்தில் நிலப்படியில் உட்காந்துட்டு மடிமையில் போட்டுன்னு அவனை கிழிச்சு போட, அவன் உடம்ப மாலையாக போட்டுக்க, பகவானுடைய கோபத்தை கண்டு தேவர்கள், சித்தர்கள், யட்சர்கள், உரகர்கள், பதகர்கள், கிண்ணர்கள், கிம்புருகர்கள், நாகர்கள், பித்திருக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறான். கோபமே அடங்கல். லக்ஷ்மி ஐஷன் வந்து பாமிச்சால் அப்பயும் கோபம் சமாதானமாகலன்னு ஒன்று. பிரஹ்லாதனை கூப்பிட்டு பிரம்மா சொன்னார், இது உங்கள் அப்பாவால் வந்த கோபம், இதை நீ தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ஒன்று. பிரஹ்லாதன் கிட்டக்க வரா ஸ்தோத்திரமே பண்ணலை, கிட்டக்க வந்த உடனேவே பகவானுக்கு கோபம் சரியாக அப்படி எதிர்த்தாப்புல நிற்கிற அந்த பிரஹ்லாதனை தூக்கி மடியில் வச்சுட்டு இப்படி நாக்கால நக்கி கொடுத்தான் பகவான். இப்படி திரும்பி பார்த்தான் பிரஹ்லாதன், எதிர்த்தாப்புல எல்லாரும் நடுங்கின்னு நிற்கிறான். லக்ஷ்மி எங்கேயோ ஒரு மூலையில் நிற்கிறான். இப்படி மடியில் வச்சுன்னு கொஞ்சறான். இதுக்கு தான் வாத்சல்யம்னு பேரா, இதுக்கு தான் கருணைன்னு பேரா. இந்த கருணைக்கு நான் தகுதியானவனா? பிரம்மாதய சுரகனாக முனையோத சித்தாக சத்வைகதா நமதயோவத சம்பிரவாதைஹி நாராதிதும் புருகுணைஹி அதுனாபி பிப்ருஹு கிந்தோஷ்டுமர்ஹசி சமே ஹரிருக்ரஜாதே. சாத்வீகமான சத்வகுணத்தினால்தான் பகவான் அடைய முடியும், தமோகுணத்தினால பகவான் அடைய முடியாது, ரஜோகுணத்தினால பகவான் அடைய முடியாதுன்னு பொதுவாக சொல்கிறது சாஸ்திரம். இந்த சத்வகுணமாக உள்ள சாத்வீகர்களான தேவதைகள்லாம் அங்கே நிற்கிறான். நான் ஒரு தாமசன், ஒரு அசுரன் என்ன தூக்கி மடியில் வச்சுன்னு கொஞ்சறி. இதுலேருந்து உன்னோட கருணை என்னன்னு தெரியாது. நீ வந்து பிராமணாளுக்கோ உயர்ந்தவர்களுக்கோ மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இந்த பகவானை யார் பகவான்கிட்ட பக்தி செலுத்துகிறானோ அவன் தான் உயர்ந்தவன். வேதாத்தியானம் பண்ணி சமதமாதி 12 குணங்களோடு இருந்தும் அவனுக்கு பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட். என்ன பாகவதம் ஆரம்பிக்கிறதேவே அந்த சப்ஜெக்டை பேச்சுட்டு தான் வரும். தர்மம் இருக்கு பாருங்க, தர்ம சுனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா நோத்பாதையே யதிரத்தின் சிரமையேவகி கேவலம். நாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய தர்மங்களுடைய பிரயோஜனம் என்னன்னா, பகவத் சரணத்தில், பகவத் கதையில் பகவான்கிட்ட நமக்கு ஒரு ரதி, ருச்சியை ஏற்படுத்தணும் ஏதாவது ஒரு வகையில். அதை வரலை அப்படின்னு சொன்னால் இன்னும் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அனுஷ்டானம் பண்ணது வேஸ்ட்னு அர்த்தம் இல்லை, இன்னும் பாக்கி இருக்கு, இன்னும் ஜென்மா இருக்கு. எனக்கு கதை கேட்கறது அவ்வளோ பிடிக்கும் சார். கதைனா வம்பு இல்லை, சில பேர் அந்த அந்த அதான் சொல்லுவேணும். பகவத்குணமாக சொன்னோம்னா கேட்குறவாளுடைய எண்ணிக்கையை பாருங்கோ, வம்பை பேசுகிறவாளுக்கு பாருங்க. வம்பை பேசினா 10 நிமிஷத்தில் 50,000 பேர் பார்க்குறான். வம்பை பேசினா 50,000 பேர் பார்க்கலாம். பகவத் குணத்தை எடுத்து பேசினா 50 பேர் கூட பார்க்குறது இல்லை. நமக்கு தாபமே என்னால் அப்படி கிடையாது, தாபங்கள்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஸ்டோரில் போனோம்னா புண்ணாக்கு மூட்டை மூட்டையாக வச்சுருப்பான், ஏலக்காய் இத்தினோடு தான் வச்சுருப்போம். ஏலக்காயே ஒரு இடத்துல பத்திரமாக தான் வச்சுருப்பான். அது மாதிரி இது மாதிரி இன்னும் பக்குவமாகி வர வேண்டியவா நிறையா பேர் இருக்கா, பக்குவமானவா குறைச்சலாக தானே இருப்பா. அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணின்னு இருக்கா, பல ஜென்மா கழித்து தான் இந்த ருச்சி வரும்.
காமிய பக்தி மூட பக்திங்கிறது வேற. ஒரு காரியத்துக்காக பகவான்கிட்ட அன்பு வர்றதெல்லாம் ஆரம்ப நேரம். சுத்தமான பிரேமைங்கிறது வேறு. நான் இந்த பக்தியை குறை சொல்லலை, பக்தியில் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். பகவான் உடனே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது பற்றியெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒரு வார்த்தம்மை நன்னறி குயிப்பது அப்படிங்கிறாரணும். அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிற அந்த நிலை இருக்கு, ரொம்ப சொல்பமாக தான் இருக்கும். அது மாதிரி இருந்து கொடுத்துன்னா அவன் ஜாதி விஷயம் கிடையாது. அவனுக்கு வேதம் படித்தவனை காட்டிலும் அவன் தான் உயர். விப்ராத்து துஷத் குணயுதாத்து அரவிந்த நாப பதாரவிந்த விமுகாத் ஸ்வபஜம் வரிஷ்டம் இப்படி சொல்லி எல்லாரும் உன்னை பார்த்தா பயமாக இருக்குங்கிறா. எனக்கு பயம் கிடையாது. நாகம் பிபேமி அஜித தேதி பயான காசிய. இந்த பல்லை பார்த்தோம், இந்த நாக்கை பார்த்தோம், இந்த கண்ணை பார்த்தோம், இந்த நகங்களை பார்த்தோம், இந்த சிம்ம கர்ஜனையை பார்த்தோம், எனக்கு பயம் இல்லை. பிரபஞ்சத்தை பார்த்து தான் பயமா இருக்கு. சாம்சாரிகமான தாபங்கள் துக்கங்கள் நம்மளை அப்படியே இழுக்கிறது. ஒரு அஞ்சு நிமிஷம் இடம் கொடுத்தா கூட பிரபஞ்சம் நம்மளை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தயாராக இருக்கு. விஷய சுகங்கள் அதை நினச்சிதான் எனக்கு பயமாக இருக்கு. பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணவுடனே உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டால், பகவான் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீதா. அது எப்படி பிரகலாதான், பக்தி பண்ணுறவனும் இருக்கான், பக்தி பண்ணாதவனும் இருக்கான், புண்ணியம் பண்ணவனும் இருக்கான், பாபம் பண்ணவனும் இருக்கான். அவாபா கர்மாவை அனுசரித்து தான் வாழ்க்கை. எல்லாரும் எப்படி சௌக்கியமாக இருந்துட முடியும்? பாபிகளும் இருக்க மாட்டானா? அதுக்கு அவன் கேட்குறான், அந்த பாபிகளும் உன் புள்ளதானே, நீ கிருபை பண்ணக்கூடாத. சரி, உனக்கு ஏதாவது வரன்னு கேளு. எங்கள் அப்பா நல்ல கதியை அடையணும்னா இப்பயுமே நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கொடுத்துதான் உங்கள் அப்பா நல்ல கதியை அடையணும்னு இல்லை. எப்போ இந்த குலத்தில் நீ பிறந்து பக்தி பண்ணி பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பயே உங்கள் அப்பாவுக்கு வைகுண்டத்தில் சீட்டு போட்டு வச்சாச்சு. திரு சப்தபி பிதா பூதா எஸ் சாதோஸ்ய குலே ஜாதா பவான்வி குலபாவனா. 21 தலைமுறை கரையேறும் ஒத்தன் பகவன் நாம் பஜனை பண்ணான், நாம சங்கீர்த்தனம் பண்ணான். இது பகவான் சொன்னது, பகவான் வாக்குனால். ஆனால் பின்னாடி வந்த மகான்கள்லாம் 21 சொல்லலை. கோட்டிக்குள்ளா முத்தாரே, கோட்டிக்குள்ளா முத்தார பண்டதி, கோட்டிக்குள்ளா முத்தார பண்டதி, நாமாச்சா பஜ 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 நாமாச்சா பஜ பண்டரி நாம. அபங்கத்தில் புரந்தரதாசர் சொல்றார், கலியுகதல்லி ஹரிநாமமே நெனதரே குலக்கோட்டிகளும் உத்தரி சுவத்து, கோட்டிக்குளம் உத்தாகும் அப்படின்னு. இதெல்லாம் ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டது தான். இப்படி சொல்ல பகவான் லக்ஷ்மி நரசிம்மா தரிசனம் கொடுத்து பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணாலும் சரித்திரம் சொல்லி, வர்ணாசிரம சரித்திரம் சொல்லி, இந்திரத்யும்னன்னு ஒரு பாண்டியராஜன் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே அகஸ்தியர் வர, அவரை வரவேற்காம இவன் பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு அவரை சாபம் கொடுக்க, கர்வத்தோடு இருக்கிறதுனால நீ யானையாக போன்ட்டான், மதத்தோடு இருக்கிறதுனால யானையாக போ அப்படின்னு விட்டான். அவன் தான் கஜேந்திரன் வந்து பிறக்கிறான். பார்க்கடலுக்கு மத்தியில் பகவான் வந்து உன்னை தொடுவார், உன் சாப நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டார். தேவலர்னு ஒரு மகரிஷி வந்து ஒரு இடத்துல குளிக்கும்போது ஹூஹூன்னு ஒரு கந்தர்வன் வந்தான். அவன் மனைவிகளோட ஜலக்கிரீடை பண்ண வந்திருக்கான். இந்த ரிஷியை பார்த்தவொடனே பரிகாசம் பண்ணணும்னு தோணினது. இன்றைக்குமே நான் பூமநாட்டியோடு இருக்கிறவன் தன்னை ஹீரோவாக காமிச்சுக்கணும்னு நினைக்கிறான். தெரியல, இதெல்லாம் அன்னியிலேருந்து உள்ள சுபாவங்கள். அது மாதிரி இவன் வந்து
அதுக்கு இவர் தான் கிடைச்சாராங்கிற. இன்றைக்கே பார்த்தா சாதுவாக உள்ளவாளை தான் அவள் பரிகாசம் பண்ணுவாள், அயோக்கியனை பரிகாசம் பண்ண மாட்டான், உரிச்சு எடுத்துருவான் வாங்கியே. எங்களை மாதிரி ஏதாவது பஞ்சகச்சம் குடுவி கிடுவின்னு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவனை தான் பரிகாசம் பண்ணுவனே தவிர பொறுக்கியே பரிகாசம் பண்ணுவனாகும். இதெல்லாம் உலகத்தில் உள்ள ஒரு என்றைக்குமே இருக்கிற விஷயங்கள். இந்த தேவரர் குளிக்கும் போது அடியில் வந்து இவர் காலை பிடிச்சி இழுத்தான் ஜலத்துக்குள்ளே வந்து. இவர் வந்து ஏதோ முதலையோன்னு நினச்சான், அப்புறம் பார்த்தா அவன் அங்கே போய் சிரித்தான், இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு. இது ஒரு சைடு அது ஒரு சைடு, உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நீ அந்த கரையில் குளிக்கிறேன் நான் இந்த கரையில் துறையில் குளிக்கிறேன், நீ எப்போ வீண் வம்புக்கு இழுத்தியோ ஜலத்தில் காலை பிடிச்சியோ ஜலத்தில் காலை பிடிக்கிற ஜென்மாவாக போடணும் முதலையாக போடணும். உடனே ஓடி வந்து காலை பிடிச்சிக்கிறதுக்குள்ள அவன் முதலையாக பேட்டான், நீ காலை பிடிச்சி பண்ணின தப்பு காலை பிடிச்சி தான் சரியாகணும், பகவான் கை உன் மேலே பட்டாதான் அவனுக்கு சாப விமோச்சனம், அதுக்கு என்ன பண்ணணும்னா இதே குளத்துக்கு கஜேந்திரன்னு ஒரு யானை வரும் அதை பிடிச்சிக்கோ, அதனால் உன்னோட சாப நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்ல, இந்த ரெண்டு பேரும் சாபத்தை அடைஞ்சிருக்கா சாப விமோசனத்தை எதிர்பார்த்து இருக்கா.